அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கர்ம வினை பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுவது, பேட் கர்மா எது, குட் கர்மா எது, நம்ம ஜாதகத்தில் கர்மவினை பாதிப்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, நம்ம ஜாதகத்தில் கர்மவினை பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கர்மவினை பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுவது என்று ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட தொடர்ச்சி தான் இது. நான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய கர்மவினை பாதிப்பிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னாக்க, அதாவது நம்மளுடைய மனம் ஒரு உயர்வான உயர்நிலை ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்குகிறது என்று நான் அதுக்கு ஒரு என்னுடைய சுய எடுத்துக்காட்டோடு நான் அதில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நடந்த விஷயத்தை கூட அதில் சொல்லியிருக்கிறேன். நான் அதை இன்னும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும். நான் முக்கியமாக இந்த கர்மவினை பாதிப்பிலிருந்து நாம் விடுபடுறது வந்து எது அப்படின்ற விஷயத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி, குட் கர்மா எது, பேட் கர்மா எதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த காலகட்டத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் செய்த குட் கர்மா அல்லது பேட் கர்மா தான் நமக்கு அது காரணமாக அமைகிறது. நாம் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், அதில் நல்ல கை நிறைய பணம் வருது, ஒரு நல்ல வாழ்க்கை துணைவரை பெற்றிருக்கிறோம், அல்லது உடல் ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னாக நிச்சயமாக நமக்கு குட் கர்மா தான் இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு நோய் நமக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லது நமக்கு திருமண வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமையவில்லை, அவரால் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்மளுடைய வேலை வாய்ப்பில் சில பிரச்சனைகள் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த வேலைக்கு போனாலே நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியல, அந்த வேலை நமக்கு சரியில்லாமல் இருக்குது, நம்ம படித்தது ஒன்று நம்ம வேலை செய்யக்கூடியது ஒன்றா இருக்குது, அதனால் நமக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாக்க நமக்கு அது பேட் கர்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஜாதகத்தில் குட் கர்மா பேட் கர்மா எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். அதில் பேட் கர்மா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே எதுவுமே செய்ய முடியாத மாதிரி கஷ்டத்திலே இருப்போம், அதாவது பிராப்தம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்போம். நமக்கு குட் கர்மா கொஞ்சம் அதிகமாக இருந்ததா நமக்கு பிராப்தம் இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல பிராப்தம் இருந்தாக நம்ம வந்து இந்த தசாபுக்தி பலன்கள், இந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் வரேன். உயர்நிலை ஆத்மாவோட நம்ம மனம் தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய கர்மவினை பாதிப்பிலிருந்து நாம் விடுபடுறோம் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். இப்போது நம்ம மனம் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோவிலையும் நான் சொல்கிறேன். நமது மனம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, போட்டி பொறாமை இல்லாமல், சூழ்ச்சி எண்ணங்கள் இல்லாமல், மற்றவங்களை கெடுக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல், பேராசை இல்லாமல், லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் இருந்தாக நாம் கண்டிப்பாக ஒரு உயர்நிலை ஆத்மாவோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆத்மா நம்மளுடைய மனதோடு தொடர்பு கொள்ளும். அப்படி தொடர்பு கொள்ளும் போது தீராத நோய்கள் தீரும், அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான குடும்ப பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் போகக்கூடியதாகவும் தீரக்கூடியதாகவும் இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், முயற்சி தடைகள்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னாக்க, நம்மளுடைய மனம் என்பது எப்பயுமே வந்து யோசிச்சுட்டே இருக்குது. நம்ம மனம் வந்து ஓயாமல் திங்க் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம மனதின் மூலம்தான் இந்த உலகத்தை நாம் வந்து பார்க்கிறோம். இந்த கர்மவினை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்ற விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு குழப்பங்கள் தான் இருக்கும். ஏன்னாக நாம் இந்த ஜென்மத்தில் இப்போ நல்லது தான் செய்கிறேன், நான் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், மற்றவங்களை காப்பாற்றுறேன், மற்றவர்களுக்காகவே வாழ்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கஷ்டங்கள் தீரவில்லை அப்படின்ற எண்ணங்கள் தான் நமக்கு இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே செய்த கர்மவினையின் அடிப்படையில் தான் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விடுவது. அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இப்போ ஒரு சொல்ல போகிறோம் பாருங்கள். அதாவது ஒரு பெண், இது ஒரு நடந்த சம்பவம் தான், ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு அதாவது பெற்றவர்கள் இல்லை, இந்த சூழ்நிலையில் திருமணம் ஆகுது, திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியோடு அந்த பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. புகுந்த வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. அவங்களுடைய மாமியார், அவங்களுடைய குழந்தனார், அதாவது தன்னுடைய அவர் அந்த பெண்ணுடைய கணவனுடைய தம்பி, இவங்க எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த கணவருக்கு ஏதோ ஒரு வகையில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம், அந்த கணவர் அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு அந்த பெண்ணை, அதன் மூலம்
அந்த பெண் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சரி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த கணவர் வந்து என்ன சொல்லிடுறேன்னா, நான் என்ன பார்த்தேன் என்ன பைத்தியமாக தெரியுதா உனக்கு, அப்படிலாம் நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மேலும் அந்த பெண்ணுக்கு அடி உதன்னுட்டு கிடச்சிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட, அதாவது கணவருடைய அம்மா மாமியார்கிட்ட போய் சொல்லும் போது சொல்லலான்னு போகிறாங்க. அந்த மாமியாரே வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்கன்ற விஷயமே அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க தனியாக உட்காந்துட்டு தானாகவே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஓ இவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்தது அவங்களுடைய கொழுந்தனாராக இருக்கக்கூடிய கணவருடைய தம்பிக்கிட்ட போய் பார்க்கலான்னு பேசுறதுக்கு போகிறாங்க. அந்த தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வகையில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறார், அதாவது மனநல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவராக இருந்துட்டுக்கிறாரு. அப்போ தான் மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது டோட்டலாகவே எல்லாருக்குமே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் நம்ம வந்துட்டோன்ற எண்ணம் வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு போய் ஒரு வெளியில் போய் ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட. அப்படி ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் நட்பாக பழகிறாரு, அவர்கிட்ட சரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. தனக்கு இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட வாழும் போதோ அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனாக்க, அவர் நல்ல பர்சன் தான், ஆனாலும் அந்த குழந்தையை அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால் வந்து அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு மன வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. சரி, தன்னுடைய குழந்தைக்காக நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அவரையும் விட்டுட்டு வெளியே போய் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அந்த குழந்தைக்காகவே அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய கர்மவினையினால தான் இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க, ஒரு குடும்பத்தில் இவங்க வாக்குப்பட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு வகையில் தீர்க்க முடியாத நோயாக இந்த மனநோய் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. எங்களுக்கு என்ன அப்படி ஒரு பைத்தியமா அப்படின்னு சொல்லி இவங்க சண்டைக்கு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னே தெரியாத அளவுக்கு அவங்க அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னே தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இவங்க போகிறாங்க. ஸோ இதில் யாருக்கு கர்மவினை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க, இதுதான் இங்கே வந்து பேட் கர்மா யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த பெண்ணுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு நினைவோட சுய நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு கர்மவினையோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கும் கர்மவினை இருக்குது, ஆனாலும் அதைவிட இந்த பெண்ணுக்கு அதிகமான கர்மவினை பாதிப்புகள். ஸோ இந்த கதையை ஏன் நான் சொல்கிறேன்னாக்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன தான் நல்லது செஞ்சால் கூட நாம் ஒரு தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டும் போது கர்மவினையால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் கடந்த பதிவில் சொல்லியிருந்தேன், மனம் என்ற ஒரு விஷயம். அந்த மனம் நமக்கு எப்படி இருந்தாக இந்த கர்மவினையிலேருந்து நம்ம நீங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அல்லது ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருந்தாக்க நம்ம கால்கள்லாம் வலிக்கும், ஆனால் ஒரு இடத்துல உட்காந்துட்டால் நம்ம கால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அதே போல் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருந்தால் கூட வாய் வலிக்கும். அதே போல் பேசுகிறத நிறுத்தலாம், அதே போல் ஓடுறத நிறுத்திடலாம், இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உடம்புலாம் டயர்டாகிடும், அதை கூட நிறுத்திடலாம். ஆனால் நம்ம மனசை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அதை நிறுத்த முடியுமா? நம்மளால் நிறுத்தவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் கூட சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சிந்திக்கிறத நிறுத்திட்டு நம்மளுடைய மனதை நம்ம உள்நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம மனம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி நம்மளுடைய மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல போட்டி பொறாமைகளும் தேவையற்ற எதிர்கால கற்பனை பயங்களும் வராது. நம்ம வந்து நம்ம மனதை வந்து இஷ்டத்துக்கு அது போகிற போக்கில் நாம் திங்க் பண்ண விடுறதுனால நம்மளுடைய மனம் வந்து இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. பயம், அதாவது த்ரெட்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய நமக்கு வந்துட்டு இருக்கோம். கடந்த காலத்தை நினச்சி நமக்கு நாமளே வந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் நம்ம மனதை வந்து பெரும்பாலும் சிந்திச்சு இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஒன்று ரெண்டு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டிவாக நல்ல விஷயத்தை திங்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் வந்து நம்மளுடைய மனம் திங்க் பண்ணுறது பூராமே நெகட்டிவிட்டியை அல்லது வந்து எதிர்கால பயங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம அடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய மனதுக்குள் நாம் ஊடுருவி பார்க்கணும். அதாவது தனக்குள்ளே தேடல், சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தனக்குள்ளே நாம் தேடும் போது நம்முடைய மனம் பேராசையின்றி கோபமின்றி உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலிருந்து மாற்றமடைந்து லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் ஒரு சித்தருடைய உயர்வான ஆன்மாவை வேண்டும்போது அவருடைய ஆன்மா நம்மளுடைய மனதோடு தொடர்பு கொள்ளும். அப்படி தொடர்பு கொள்ளும்போது தீராத நோய், குடும்ப பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும் வாழ்க்கையில். ஸோ நம்மளுடைய கர்ம வினையை நம்ம கஷ்டப்பட்டு தான் கடக்கணும் என்பது இல்லை.
நம்ம அந்த பாதிப்பை புரிந்து கொண்டு நாம் இறை வழிபாட்டு மூலம் அல்லது ஒரு உயர்வான ஆன்மசக்தியை வழிபடுவதன் மூலம் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். நம்ம கர்மவினையை எளிதாக கடக்க முடியக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தில் கர்மவினையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. நம்ம ஜாதகத்தில் பொதுவாகவே கர்மா பிளானட் அப்படின்றவர் யாருன்னாக சனி பகவான் தான். அந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்புறம் ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த ஐந்தாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தாக பொதுவாகவே அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாகவே நம்ம வந்து நம்மளுக்கு பேட் கர்மா அதிகமாகவே இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது வீடு பார்த்தீங்கன்னாக்க கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பத்தாம் பாவகத்தை பார்க்கணும். பத்தாம் பாவகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே நம்மளுடைய கர்மாவோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் பத்தாம் பாவகம் சனியோட நிலைமையை பார்த்தாக நம்மளுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கா, பேட் கர்மா அதிகமாக இருக்கா, குட் கர்மா அதிகமாக இருக்கா என்ப விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பேட் கர்மா அதிகமாக இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடுகளும் ஒரு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். அதோடு சித்தர்களுடைய ஜீவசமாதியை வழிபாடு செய்கிறதன் மூலமும் அந்த நல்ல ஆத்மாக்கள் நம் மனதோடு தொடர்பு கொள்ளும்போது நாம் வந்து இந்த கர்மவினை பாதிப்பிலிருந்து நீங்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் போகாமல் ஒரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் ஒரு நல்ல ஜோதிட தகவல்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன்.